ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் தாறு மாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா சாச்சனாவோட ரீ என்ட்ரி பாஸ் வீட்டுக்குள்ள பல குழப்பங்களையும் பல பிரச்சனைகளை முடிவுக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ரவீந்தரை பொறுத்தளவுல தாறு மாறு பண்ணிட்டாருங்க என்னப்பா ரவீந்தருக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவீந்தர் பல இடங்கள்ல மாத்தி பேசினார் இல்லன்னு சொல்ல ஆனா அதே நேரத்துல மனுஷன் கேம கேம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் என்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பாத்தோம் அப்படின்னா நம்மளோட ரஞ்சித்து தான் இன்னைக்கான கிச்சன் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு இருக்காரு அவரை பொறுத்தளவுல உள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக சௌந்தர்யாக்கு ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாரு ஃபன் டாஸ்க் தான் பாட்டு பாடுமா அப்படிங்க மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் பண்ணாதான் இருந்துச்சு அடுத்ததா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க கிச்சன் ஏரியால தீபக் தான் சமைச்சுக்கிட்டு இருக்காரு ஜீரகத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு ஜெஃப்ரி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா லே அடுத்த டீமுக்கு எதையாவது கொடுத்தேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிய கண்டிக்கிறாரு அதாவது ஜெஃப்ரிய பொறுத்தளவுல அவங்களோட அக்காவான ஜாக்லின் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு இந்த ராப் சிங்கர் கேட்டகரியில எவன் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரானோ எல்லாவனும் ஒரே மாதிரி தான் இருக்கான் அது அசல் கோலாரா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் இந்த சீசன்ல வந்திருக்கிற இருக்கிற இருக்கட்டும் எல்லாவனும் ஒரே மாதிரி தான் இருக்கான் அப்படினே சொல்லலாம் அந்த வகையில் தீபக் வந்து ஜெஃப்ரியை கண்டிக்கிறாரு அதுக்கு அப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவு வருது என்ன அப்படினு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஆண்கள் அணியில இருந்து ஒரு நபரையும் பெண்கள் அணியில இருந்து ஒரு நபரையும் அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லணும் அந்த ஒரு நபருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க அதாவது அவங்கள அடுத்த வாரம் யாராலையும் நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவருக்கான ஒரு டாஸ்க் தான் விடுதலை டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் குடுக்கிறாரு அதுக்கும் சில விதிமுறைகள் கொடுக்கறாரு அதாவது அவங்க இதுவரையா விளையாண்ட டாஸ்கா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட குணநலன்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்படி சொன்னாலே கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுல சண்டை வரும் அப்படிங்கறது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் அது உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுல நடக்கவும் செஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஆண்கள் வீட்டுல அந்த அளவு பெருசா எந்த சண்டையுமே இல்லைங்க அவங்க பொறுத்தளவுல அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க

விலக வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தர்ஷிகாவை பொறுத்த அளவுல தர்ஷா குப்தா கிட்ட அட்வைஸ் பண்றாங்க நீங்க ஒண்ணு விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்காக பேசுங்க அதை விட்டுட்டு விட்டு கொடுத்துட்டு வந்து புலம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்றாங்க அதாவது இந்த தர்ஷிகாவை பொறுத்த அளவுல கொளுத்தி போடுறதுல கில்லாடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறதுல தர்ஷிகாவை அடிச்சுக்கவே முடியாது அப்படினே சொல்லலாம் இப்படி பெண்கள் வீட்டுல மொத்தமா கலவரம் தான் நடக்குது அதுலயும் குறிப்பா அன்ஷிகாவை பொறுத்த அளவுல எல்லா வட்டியும் நான் விட்டு கொடுக்குறேன் இந்த வட்டி என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லினுமே ஒரு கட்டத்துல விட்டு கொடுத்துறாங்க கடைசியா

இந்த மூணு பேரையும் தான் கண்டிப்பா பெண்கள் அணி நாமினேட் பண்ணுவாங்க அந்த வகையில நம்ம மூணு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த ஃப்ரீ பாஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு ஆனா விஷால பொறுத்தளவுல ஆண்கள் அணிக்குள்ள ஒரு செப்பரேட் கேம் ஆடுறாரு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க அமைதியா எல்லாரும் சொல்றதையும் கேக்குற நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துகிட்டு உள்ள ஒரு கேம் தனியா ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில தீபக்குக்கு நாலு வாக்குகள் தான் கிடைக்கிறது மெஜாரிட்டி அடிப்படையில அருண் பிரசாத் தான் ஆண்கள் அணில தேர்வு பண்ணப்படுறாரு இத கேட்ட உடனே ரவீந்தர் செமகாண்டாயிரு என்ன பொறுத்தளவுல நான் தீபக்கு தான்

கோவப்படுறாங்க அந்த இடத்துல தர்ஷா குப்தா வந்து சும்மா இருக்காம ஏன் இதுக்காக இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு அன்ஷிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா எனக்கு இது முன்னாடியே தெரியும் இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு குரூப் இருக்குது அதுவும் குறிப்பா பெண்கள் அணியில குரூப்பிசம் இருக்குது வார்த்தைகளை இதனால சலசலப்புகள் வருது சரி அப்படி யார் தான் குரூப் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு அன்ஷிதாவை அளவுல தர்ஷா குப்தாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சவுந்தரியா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் குரூப்பா தான் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க இப்படி சண்டை போய்கிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் வந்து கேக்குறாரு எப்ப முடிவு பண்ணீங்களா இல்லையா மாதிரி கேக்குறாரு ஆண்களை பொறுத்த அளவுல நாங்க ஒரு மனதா அருண் பிரசாத தேர்வு பண்ணிட்டோம் மாதிரி சொல்லிடுறாங்க பெண்களை பொறுத்தளவுல எங்களால இன்னும் முடிவு பண்ண முடியல ரெண்டு பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு ஆண்கள் அணியில இருந்து தேர்வு பண்ண அருண் பிரசாத்துக்கு மட்டும்தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு பெண்கள் அணிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த தவிர பெண்கள் யாருமே உணரவே இல்லை அதுக்கப்புறமாவும் அன்ஷிதா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரு இடையில மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிக்குது ஜாக்லின் வந்து என்ன பத்தி எல்லாம் பேசாதா இங்க யாருமே குரூப்பிசம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்துறாங்க அதுக்கு அன்ஷிதாவும் விட்டு கொடுக்கறமா இல்ல எனக்கு தோன்றத நான் பேசதான் செய்வேன் அதெல்லாம் நீ எல்லாம் தடுக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஜாக்லின் வந்து என்ன பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற மேல எல்லாம் சொல்றாங்க அன்ஷிதாவை அளவுல அப்பெல்லாம் யாரும் தடுக்க முடியாது இந்த பிக் பாஸ் வீட்டுல யார பத்தி வேணாலும் யாரும் பேசலாம் கிளம்பு கிளம்பு நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்க சொல்றாங்க ஜாக்லினும் பதிலுக்கு நீ முதல்ல கிளம்பு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இந்த சண்டே பாக்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க ஜாக்லினுக்கு எதிர யாரு பேசினாலும் நமக்கு சந்தோஷமா இருக்குது இப்படி இந்த முடிவுகள் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா ரவீந்திர பொறுத்தளவுல தர்ஷிகா கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு எதுக்காகமா விட்டு கொடுத்தீங்க இந்த நாமினேஷன் வந்து இந்த வாரத்துல உங்களுக்கு ஜாக்லினுக்கு தர்ஷா குப்தாவுக்கு இந்த மூணு பேருக்கு தான் தேவை நீங்க மூணு பேருந்தான் கண்டிப்பா நாமினேட் செய்யப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இந்த தர்ஷிகா சும்மா இருப்பாங்களா இதை போய் அன்சிகா கிட்ட சொல்றாங்க அன்ஷிதாவை பொறுத்தளவுல அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அவர் என்ன பெரிய பருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே பெரிய பருப்பு தான்ப்பா ரவீந்திர பொறுத்தளவுல அவர் கணிக்கிறது கரெக்டான கணிப்பு தான் தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல இந்த வாரம் பண்ணாத வேலைகள் கிடையாது ஆண்கள் எல்லாரையுமே களவாணி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க ஜாக்லின் தொடக்க நாள்ல இருந்தே எல்லாருக்கிட்டையும் வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல ஒன் சைடா பெண்கள் அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேருமே நாமினேட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அன்ஷிதாவுக்கு அது தெரியல அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாச்சனாவோட என்ட்ரி இந்த சாச்சனா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எவிட் ஆகி போகும்போது பாவம்ப்பா இந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட வந்திருக்கும் அந்த பிள்ளையோட கனவெல்லாம் களைச்சி இப்படி அனுப்பிட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்காக நம்ம ரொம்பவே பொங்குனோம் அது எல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட் தான் தெரிஞ்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இந்த சாச்சனாவை பொறுத்தளவுல ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காட்டுது அப்படியே சொல்லலாம் வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் தான் பேசி பழகுது அது மட்டும் இல்லாம அவங்க வெளியே போறதுக்கு காரணமா இருந்த ஜாக்லின் கிட்ட எல்லாம் ரொம்பவே கொஞ்சம் கொலாவதெல்லாம் பார்க்கும்போது ஏம்மா உனக்காக ஜாக்லின்லாம் நாங்க திட்டுமேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் சாச்சனா வந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் லிவிங் ஏரியால வந்து உட்கார சொல்றாங்க உட்கார சொன்னாலும் பரவாயில்லங்க இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் வந்திருக்கேன் ஆண்கள் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் இனி ஆண்களோட பாச்சாலாம் எங்க கிட்ட பழிக்காது என்ன பொறுத்தளவுல வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல வெளியே அனுப்பிட்டீங்க ஆனா கண்டன்டே கொடுக்காம நிறைய பேர் உள்ள இருக்காங்கப்பா அப்படி லீஸ்டா கண்டன் கொடுக்கற மூணு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யா விஷால் ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிமா பெண்கள்ல எல்லாருமே கண்டென்ட் குடுக்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் கேக்குறாரு அந்த இடத்துல சாச்சனாவ பொறுத்தளவுல அவங்க கிட்ட நான் உள்ள போய் சொல்றேன் அப்படிங்க மேல சொல்றாங்க ரவீந்தர் வந்து சூப்பரா கேம் ஆடுறமா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அதுக்கப்புறமா சாச்சனாவை பொறுத்தளவுல நடந்துக்கிட்டது எல்லாமே விதிமீறல் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பெண்கள் அறையில போய் எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் கிட்ட கோஆர்டினேஷனே கிடையாது ஆண்கள் எல்லாருமே ரொம்பவே ஒத்துமையா இருக்காங்க அதே மாதிரியே நம்ம இருக்கணும் இதுவரை சொன்னது ஓகே தாங்க அதுக்கப்புறமா முத்துக்குமார் வந்து தனியா தான் ஆடுறாரு அவர்கிட்ட எதையுமே சொல்லாதீங்க அவர் அங்கேயும் பவித்ரா அந்த உப்பு தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்பெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க ஜெஃப்ரியை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்ல என்னெல்லாம் தவறுகள் நடந்துச்சோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அவங்க டீம்மேட்ஸா இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்றாங்க இது மிகப்பெரிய விதிமீறல் அப்படின் சொல்லலாம் அடுக்காடா யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் வெளியே என்ன நடக்குது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு வந்தாலும் அதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறது தான் இதுவரையா நடந்த சீசன்ல நடந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு நபரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக விதிகள் எல்லாமே பறக்க விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சாச்சனாவை பொறுத்தளவுல இப்ப எல்லாம் பேசுறத பாக்கும்போது நமக்கே செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சாச்சனா வந்து நான் தான் வந்துட்டோம் இல்ல இனி பெண்கள் தான் மாசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஏமா நீங்க என்ன வேணாலும் மாசா இருந்துட்டு போங்க பீசா இருந்துட்டு போங்க ஆனா எவ்ளோ ஒத்துமையா இருக்க போறீங்க அப்படிங்கறத நாங்க பாக்க தானே போறோம் இன்னைக்கு இவ்வளவு பேசுனீங்கல்ல நாளைக்கே உங்களுக்குள்ள சண்டை போடலன்னா பாத்துப்போமே என்னப்பா அவ்வளவு கான்பிடண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இந்த ஜாக்லின் பண்ற வேலையா இருக்கட்டும் தர்ஷா குப்தா பண்ற வேலையா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் அவங்களால எல்லாம் சண்டை போடாம இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் சாச்சனா வந்து இவ்வளவு உருட்டுகள் உருட்டுனாலும் ஆண்களை பொறுத்தளவுல அசரவே இல்லைங்க சாச்சனாவை பொறுத்தளவுல நமக்குள்ள இருக்கிற ஒத்துமையை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற உண்மைகளை நம்மளோட ரவீந்தர் வந்து ஆண்கள் எல்லார்ட்டையுமே சொல்லிடுறாங்க தீபக்கை பொறுத்தளவுல எப்பா முதல் நாள்ல நம்ம எப்படி ஒத்துமையா இருந்தோமோ அதே மாதிரியே இனிமேல் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்து பேசலாம் செய்யறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா புளிக்கு பிரச்சனைங்க அதாவது தீபகை பொறுத்தளவுல எப்ப கொஞ்சம் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல பெண்கள் அணியில இருந்து தம்மா துண்டு புளி எடுத்து தந்த உடனே தீபக்கு கோவம் வந்தது எம்மா அந்த புள்ளிய நீங்களே வச்சுக்கோங்க இனி உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் ஆண்கள் அணி கிட்ட கேட்காதீங்க அவங்க தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கோவப்பட்டுறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவை பொறுத்த அளவுல ஜெஃப்ரிக்கு எதிராக ஜாக்லீன எவ்வளவு ஏத்தி விட முடியுமோ அவ்வளவு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி வந்து எனக்கு சுத்தமா சாச்சனாவை பிடிக்கல அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருந்தான் இதுக்கெல்லாம் தான் இந்த பொண்ணு பழி வாங்குதா அப்படிங்கறது தெரியலங்க அந்த அளவு ஜெஃப்ரி மேல வன்மத்தை கொட்டிச்சு சாச்சனா அப்படின்னு சொல்லலாம் இப்போ சாச்சனாவை பொறுத்த அளவுல வெளியே இருந்து பார்த்துட்டு வந்ததெல்லாம் தவறே கிடையாது அதை வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் தான் கேம் ஆடி இருக்கணும் ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற தப்பா கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிற எல்லாரையும் திருத்த வேண்டிய அவசியம் சாச்சனாவுக்கு கிடையாது கண்டிப்பா மத்தவங்க எல்லாருமே திருந்தன மாதிரி நடிப்பாங்க ஆனா சாச்சனா தான் இதுல சிக்கி சதைய போறாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பொறுத்து இருந்து பாருங்க இந்த சீசனோட ஜூலியா சாச்சனா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இருக்கிற சண்டை பத்தலப்பா இன்னும் சண்டையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு உண்மையா இருக்கிறீங்க யாரு போலியா இருக்கிறீங்க அப்படிங்கறத நேருக்கு நேரா சொல்லுங்கப்பா அவங்க நெத்தில போய் ரியல் பேக் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க கொடுக்கறாருங்க இதுல எல்லாருமே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிறாங்க ஆனா ஆண்கள் அணியை பொறுத்தளவுல விஷால் வந்து ஒரு குரூப் செட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஜெஃப்ரி விஷால் ரஞ்சித் அருண் பிரசாத் இந்த நாலு பேருமே ரவீந்தர் தான் பேக்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் நெத்தியில பேக் அப்படிங்கறத ஒட்டுறாங்க யார் யாருக்கு யார் யாரு என்ன ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டினாங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிருங்க இதுல அதிகப்படியா பேக் அப்படிங்கறது வாங்கினது ரவீந்தர் தான் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்காரு என்னால பாதிக்கப்பட்டது பெண்கள் தான் அவங்க யாருமே எனக்கு இப்படி என்னோட அணியில இருந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா அவர் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஷால் வந்து பழைய பிரச்சனையை கிளறாரு அதாவது உங்க மனசுல ரஞ்சித்த காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணது தப்பு கிடையாது நாங்க எல்லாருமே அதுல பங்கு பெற்று அப்படி இருக்கும்போது எல்லாருக்காகவும் இந்த டாஸ்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல ரஞ்சித் ஒருத்தருக்காக தான் இந்த டாஸ்க் பண்ணோம் அப்படின்னு நீங்க சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ரவீந்தருக்கும் விஷாலுக்கு இடையில வாக்குவாதங்கள் போகுது அந்த இடத்துலயும் சாச்சனா தான் தீ கொளுத்தி விடுறாங்க அப்படியே சொல்லலாம் அதாவது சாச்சனா வந்து வெளியே இருந்து பார்த்தாங்களாம் மீட்டிங்ல எல்லாரும் உட்கார்ந்து பேசின மீட்டிங்ல ரவீந்தர் வந்து ரஞ்சித்துக்காக தான் இதை பண்றோம் அப்படிங்கறத ரஞ்சித் கிட்டேயே சொல்லலையாம் யாருகிட்டயுமே சொல்லலையாம் ஆனா வெளியே போய் பெண்கள் கிட்ட போய் சொல்லிட்டாராம் இத சாச்சனா பார்த்தாங்களாம் ஏமா இப்ப ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் இருக்குதுமா ரஞ்சித் கிட்டையும் இதே ரவீந்தர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா நீங்களும் நானுமே எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு டாஸ்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியே தெரிவோம் நமக்கு ஓட்டு விழும் அதுக்குமே இந்த கான்செப்ட் வந்து உதவும் அப்படிங்கறத ரஞ்சித்து கிட்டே சொல்லியிருக்காரு ரஞ்சித் தான் மறந்துட்டு அலையிறாரு அப்படின்னே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல ரவீந்தர் ஒண்ணுதாங்க கேக்காரு என்ன பொறுத்தளவுல நான் ஒரு கேம் ஆடுறேன் நான் கேம் ஆடினா உங்க எல்லாருக்கும் எதுக்காக கோவம் வருது என்ன பொறுத்தளவுல நான் அப்படி நடிக்கும் போது எனக்காக பதறிக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க அது அன்ஷிதாவா இருக்கட்டும் சுனிதாவா இருக்கட்டும் முத்துக்குமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்னன்னா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என் மேல இருக்கிற அக்கறையில வந்தாங்க தான் என் மனசுல இருக்கிற உண்மைகளை சொன்னேன் அதை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குனது தன்சிகா தர்ஷா குப்தாவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல தர்ஷிகாவை பொருத்தளவுல என்ன பொறுத்தளவு நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது கிண்டி விட்டுலாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு எல்லாருமே பார்த்திருப்பீங்க ரவீந்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அதுக்கப்புறமா தர்ஷிகாவை பொறுத்தளவுல ரவீந்தர் இதுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கோவமா பெண்களை தூண்டி விட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தர்ஷிகாவை பொருத்தளவுல கொளுத்தி போடுறதுல ஆளு கில்லாடி அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ரவீந்தரை பொருத்தளவுல அது என்னோட கேம் பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துலயும் ரஞ்சித் வந்து சார் என்னதான் உங்களோட கேமா இருந்தாலும் என்னோட பேரும் வருது இல்ல சார் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாரு மனுஷன் உடஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் எல்லாருமே அந்த இடத்துல ரவீந்தர் பேசாம இருக்கிறாங்க ரவீந்தர் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு அந்த இடத்துல சௌந்தர்யாவும் சுனிதாவும் தான் ரவீந்தருக்கு சப்போர்ட்டா கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமும் ராத்திரி பெண்கள் கிட்ட ரவீந்தர் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ரவீந்தர் பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யா இந்த அஞ்சு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல ரவீந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏமா வெளியே இருந்து வர்றவங்க சொல்றத கேட்கலாம் ஆனா முழுசா நம்பக்கூடாது இந்த இடத்துல வச்சு பேசும்போது போது லீஸ்டா பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற மாதிரி மூணு ஆண்களை மட்டும் தான் சொன்னாங்க உங்ககிட்ட வந்து என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனா எங்க கிட்ட வந்து லீஸ்டா இருக்கிற மூணு பேரோட பேரை சொன்னாங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை எங்க போய் சொல்ல இது அவங்களோட கேம் இதெல்லாம் கேட்டு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி மூட்டாள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவோட முகத்திரைய ரவீந்தர் கிழிச்சிட்டார் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் எபிசோட பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச நாடகத்தோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரவீந்தர் வந்து எப்ப நான் தான் என்னோட கேம் தான் இப்ப என்னப்பா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா அடிச்சிட்டார் இனி ஆண்களை பொறுத்தளவுல பேசி ஒன்னாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல சாச்சனாவை பொறுத்த பண்ற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இனி அதற்கான விளைவுகளை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் அதே மாதிரியே பிக் பாஸ் வந்து ரியல் ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் எல்லாம் நடத்தும் போது எல்லாருமே நார்மலா உட்கார்ந்து இருக்காங்க இந்த மாதிரி என்னமோ பிக் பாஸுக்கே ஓனர் மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும் போது ஏமா விஜய் சேதுபதி சார் கூட மகளா நடிச்சுட்ட இல்லன்னு சொல்லல விஜய் சேதுபதி சார் நினைச்சாலும் இங்க ஒன்னும் பண்ண முடியாதுமா போன சீசன்ல கமல் சாரே மாயாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக என்னெல்லாமோ பண்ணாரு முடியல அப்படி இருக்கும்போது நீ எந்த தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் சாச்சனாவை பொறுத்தளவுல வந்த முதல் நாள்லயே அவங்க ஆடின ஆட்டம் தலைகணத்துல ஆடின மாதிரி தான் இருந்துச்சு அதற்கான விளைவுகள் கண்டிப்பா சாச்சனா அனுபவிச்சுதான் ஆவாங்க என்னெல்லாம் நடக்க போது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை எப்படி கையாள போறாரு தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ண ஓட்டமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் எப்படி கையால போறாரு அப்படிங்கறதெல்லாம் அதே மாதிரியே அன்அபிஷியல் ஓட்டிங்க பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு நபர் தான் கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா ஃபேட்மேன் இருக்காரு தான் தூக்கி வெளியே போட போறாங்களா ஜாக்லீன கண்டிப்பா வெளியே தூக்கி போட மாட்டானுங்க இல்லன்னா அன்பேர் எவிக்ஷன் எதுவும் பண்ண போறாங்கங்களா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்தாங்க பாக்கணும் ஆனா உண்மையாவே ரவீந்தர்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அன்பேர் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுல பிக் பாஸ் வந்து எந்த டாஸ்க்கும் கொடுக்கல எந்த கண்டனுமே அதனால கிடைக்கல ரவீந்தர் அப்படிங்கிற ஒரு போட்டியாளரால தான் இந்த வாரம் பிக் பாஸ் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்னெல்லாம் சுவாரஸ்யமா புதுமையா வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சாச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்